கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஆரோக்கியமான வார்த்தை ஒன்றை கேட்போமா? 138வது சங்கீதம் 3 வசனம் சொல்லுகிறது, நான் குறிப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். வசனம் சொல்லுகிறது பாருங்கள், நான் குறிப்பிட்ட நாளிலே. ஆண்டவர் நம்முடைய வார்த்தைகளுக்கு பதில் கொடுக்கிறவர். அதனால் அவருக்கு ஒரு பெயர் உண்டு, ஜபத்தை கேட்கிறவரே. சில நேரங்களிலே சில மனிதர்களை நாம் கூப்பிடுவோம், அவர்கள் கேட்டும் கேட்காத மாதிரி போவார்கள். எங்கே நாம் அவருடைய சத்தத்தை கேட்பதாக நாம் திரும்பி என்னன்னு கேட்டால் நம்மிடத்துல உதவியை கேட்டு விடுவார்களோ அப்படிங்கிற பயத்தில் கேட்காம போவோம். அல்லது நம்ம வாங்கின கடனை கேட்டு விடுவாங்களோ அப்படின்னு நினச்சி தெரியாமல் நம்ம போவோம். நம்முடைய ஆண்டவர் இப்படி கேட்காமல் செயல்படக்கூடிய தேவன் அல்ல. வசனம் மிக தெளிவாக நமக்கு இங்கே சொல்லுகிறதை பாருங்கள், நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். சில நேரங்களிலே சில சூழல்கள் நம்மை பலப்படுத்த முடியாதபடி தவித்து கொண்டிருப்போம். எத்தனை பேர் நமக்கு எத்தனையா ஆறுதலான வார்த்தைகளை சொன்னாலும் நம்ம திடப்படுத்திக் கொள்ள முடியாது. ஆனால் தாவீது தன்னுடைய பிராக்டிக்கல் லைஃப்ல சொல்கிறாரு, எனக்கு உண்டான நெருக்கத்துல நான் ஆண்டவரை கூப்பிட்டேன், நான் கூப்பிட்ட நாள்ல அவர் எனக்கு செவி கொடுத்தார். செவி கொடுத்தது மாத்திரமல்ல மறு உத்தரவு கொடுத்தார், அதனால எனக்கு பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினார். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வார்த்தைகளை கேட்டு நம்மை தைரியப்படுத்துகிறார். மருத்துவருடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி போயிருக்கலாம், ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு நாம் தைரியப்படுவோம். வேத வசனங்களுடைய வார்த்தைகளை கண்டு நாம் தைரியப்படுவோம். அது நமக்கு பலன் கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது, நம்மை தைரியப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் கூப்பிடக்கூடிய ஒரு நபர் உண்டு. இருக்கின்ற இடங்களிலேயே நம்முடைய முழங்கால்களை ஊன்றி இயேசுவே என்று கூப்பிடுங்கள், இயேசுவே என்று கதறுங்கள். ஆண்டவர் நம்முடைய வார்த்தைகளுக்கு பதில் கொடுத்து நமக்கு வித்தியாசமான பலன் தந்து நம்மை தைரியப்படுத்தக்கூடியவராயிருக்கிறார். கண்களை மூடுவோமா? நல்ல ஆண்டவரே, யாரை கூப்பிடணுமோ நாங்கள் அவர்களை சரியாய் கூப்பிடாமல் தவறான நபர்களை நாங்கள் கூப்பிட்டு கொண்டிருக்கிறோம். கூப்பிட வேண்டிய நபர் நீர் ஒருவர் மட்டுமே. இதை நாங்கள் புரிந்து வாழ்ந்து உம் நிமித்தமாக நாங்கள் தைரியம் கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.